రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తది తరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సిద్ధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాగం వేదాంతలక్ష్మణమునీంద్ర కృపాత్తబోధం త్రయ్యంత దేశిక యతీంద్ర సఠాది మూర్తి గోపాల దేశిక శిఖామణిమాశ్రయామహా అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాసద్వాంత తిగ్మాంశు జాలే నిరవధి కరుణార్థౌ వేదచూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே அருளி செய்த தர்மஸ்லோக வாக்கியமானது சரணாகதியை விதிக்கக்கூடிய வாக்கியமாக இருக்கு. சர்வதர்மான் பரிச்சர்ஜ மாமேகம் சரணம் ரஜா என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை சரணாகதி செய் அப்படின்னு விதிக்கிறது. செய்தால் நான் சர்வ பாபங்களிலிருந்தும் மோசனம் கொடுக்கிறேன் என்று பலனை அடுத்த வாக்கியம் சொல்லுகிறது. இப்போ இந்த சரணம் விரஜ சரணம் அடை அப்படின்னு சொன்ன அந்த விதி இருக்கு இல்லையா, அதை குறித்த சில சங்கைகளையும் பரிகாரங்களையும் நாம் இதுவரை பார்த்தோம். அதாவது ஜீவன் பரதந்திரனாக இருக்கக்கூடியவன், எம்பெருமானுக்கே வசப்பட்டவன், எம்பெருமான் செய்து வைத்தால்தான் ஏதாவது அவனாலே செய்ய முடியும், இல்லாவிட்டால் செய்ய முடியாது என்கிற நிலையிலே இருப்பவன், அவனை போய் நீ ஒரு காரியத்தை செய் என்று விதிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி எல்லாம் வர, விதிக்க முடியும். ஏனென்றால் எம்பெருமான் வந்து ஜீவனை ஒரு காரியத்தை செய்ய வைப்பது என்பது ஞானத்தை கொடுத்து செய்ய வைக்கிறான், ஞானத்தை கொடுத்து இச்சையை கொடுத்து செய்ய வைக்கிறான். அப்போ அந்த ஞானம் வரணும் இல்லையா அவனுக்கு, அதற்காக நீ இந்த காரியத்தை செய் அப்படின்னு சாஸ்திரங்களையும் கொடுக்கிறான் எம்பெருமான். சாஸ்திரம் மூலம் தெரிந்து கொண்டு அந்த ஞானத்தின் மூலமாக அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். இந்த ஞானத்தை கொடுப்பதன் மூலம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு ஆசைப்பட்டு பிரவர்த்திப்பதற்கான ஒரு சுவாதந்திரத்தை பகவான் கொடுத்துருக்கான். நீ இந்த ஞானத்தை பெற்று இதன் மூலம் இந்த காரியத்தை செய்து கொள் அப்படின்னு பரமாத்மா கொடுத்த அந்த சுவாதந்திரத்தை ஜீவாத்மா ஏற்றுக்கொண்டு அவன் செயல்படுகிறான் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இதே போல இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இங்கே நிறைய சுவாமி சாதிச்சிருக்கார். அதுக்கெல்லாம் உபலட்சமாக சுருக்கமாக இங்க ஒன்னோ ரெண்டோ மூணு திருநாமம் பார்த்தோம். நாம சில பேர் இப்படி சொல்வார்கள், சில பேர் அப்படி சொல்வார்கள் அப்படின்னு அதுக்கெல்லாம் கருத்தை சுவாமி தேசியம் வந்து ரகசிய திரைசாரத்தில் சாதிச்சிருக்கார். இப்ப அடுத்த விஷயத்தை பற்றி நாம் பார்க்க போறோம். அகம் த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி, நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவிப்பேன் அப்படின்னு அர்த்தம். எல்லா பாபங்களிலிருந்தும் அப்படின்னு எம்பெருமான் சொல்ற கண்ணன் அப்படி சொல்றது வந்து தாத்பரியம் என்ன அப்படிங்கறத பத்தி இனி ஒரு மூணு திருநாமம் இருக்கு. 1995 ஆரம்பிச்சு மூணு திருநாமம் கிரியமானாக வித்வம்சி பிரபத்தி பிரதிபாதக பிரம்ம வித்யாரம்ப நஷ்டா ஸ்லிஷ்ட கர்ம ஸ்வரூபவிதே பிரியா பிரியோபசங்கிராந்த வித்வத் புண்ணியாக வேதிதா. அடுத்தது கூட அடுத்த திருநாமம் பிராப்தியந்தராய விதேன ஆரம்பிச்சு அடுத்த மூணு திருநாமம் கூட கிட்டத்தட்ட இதே விஷயம்தான். அதாவது நான் பாபங்களிலிருந்து உனக்கு மோசனம் கொடுக்கிறேன் என்று சொல்லாமல் சர்வ பாபேத்யா எல்லா பாபங்களிலிருந்தும் நான் உனக்கு மோசனம் கொடுக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்லிருக்கான். அதனாலே பகவான் கிட்ட சரணாகதி பண்ணால் சகல பாபமும் போகும் என்பதாக நாம் அர்த்தத்தை எடுத்துக்கலாம். இதுல
சர்வ பாபேபியா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. அதனுடைய அர்த்தத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ளணும்னா கத்தியத்தில பார்க்கணும். இது எம்பெருமானார் சரணாகதி வந்தும் போது எல்லா பாபங்களிலிருந்தும் எனக்கு மோசனம் கொடு என்று பிரார்த்திக்கும் போது எப்படி பிரார்த்திக்கிறார்னா, மனோ வாக்காயை அநாதிகால பிரவருத்த அனந்த அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத் அபசார பாகவதாபசார அசக்கியாபசார ரூப நானாவித அனந்தாபசாரான் ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானாம் சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ அநாதிகால பிரவிருத்தம் விபரீத ஜானம் ஆத்மவிஷயம் கிருஷ்ண ஜகத் விஷயம் ச விபரீத விருத்தம் ச அசேஷ விஷயம் அத்யாபி வர்த்தமானம் வர்த்திஷ்யமானம் ச சர்வம் க்ஷமஸ்வ மதிய அநாதி கர்ம பிரவாக பிரவிருத்தாம் பகவத் ஸ்வரூப திரோதானதை விபரீத ஜான தரணி ஸ்வவிஷயாயாஸ்த போக்ய புத்தேர் ஜனனி தேகேந்திரியத்வேன போக்யத்வேன சூப்பரூபேண ச அவஸ்திதாம் தெய்வீம் குணமயீம் மாயாம் தாசபூதம் சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசஹ இதி வக்தாரம் மாம் தாரய அப்படின்னு மூணு சூர்ணிகை. மூணு சூர்ணிகைனாலே கத்தியத்தில் அடுத்து இருக்கார் நாம் தேசியம் சாதிக்கிறார். இப்படி சர்வ பாபேபியா என்கிற விரோதி வர்க்கத்தையெல்லாம் மனோவாக்காயைகி என்று தொடங்கி மூன்று சூர்ணிகையாலே சாப்தமாகவும் ஆர்த்தமாகவும் அருளி செய்தார். சர்வ பாபேபியாங்கிறது அர்த்தத்தை தான் கத்தியத்திலே மூணு சூர்ணிகையினாலே, அதாவது ஸ்லோகம் இல்லை, ஸ்லோகமானதான் மூணு ஸ்லோகம் சொல்லலாம், ஸ்லோகம் இல்லை மூணு பாகங்கள்னாலே எம்பெருமானார் அவளு செய்திருக்கார் சர்வபாபேபியா அப்படின்னு. சாட்சாத சப்தத்தினாலே அர்த்தம் கிடைக்கும், இல்லாட்டா அர்த்தத்தினாலே நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதுல முதல்ல பார்த்தோம்னா என்னுடைய பாபங்களை எல்லாம் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னும் போது நாம் எம்பெருமானார் கத்தியத்துல என்ன பாப்போம் அப்படின்னா சர்வ பாபம் சொல்லணும் இல்லையோ, சர்வ பாபம்னா எந்த அப்படின்னா அம்மா மனோவாக்காயி அனாதிகால பிரவிற்த, என்னுடைய மனசினாலையும் என்னுடைய வாக்கினாலையும் என்னுடைய சரீரத்தினாலையும் ஆக முக்கரணங்கள்னாலேயும் நான் செய்த பாபங்கள், அதுவும் இன்று நேற்று செய்த பாபங்கள் இல்ல, அனாதி காலமாக என்னைக்கு இந்த சம்சாரம் ஆரம்பித்ததோ அன்னிலிருந்து, சம்சாரம் ஆரம்பிச்சதுன்னு ஒரு காலம் கிடையாது, அனாதியாக சம்சாரம் இருக்கு, அனாதியாக நானும் இருந்துருக்கேன், அனாதியாக என்னுடைய பாபங்களும் இருந்துருக்கு. ஆக அப்படி அனாதிகாலமா இருக்கக்கூடிய என்னுடைய பாபங்கள் இது அனந்தமான, சரி எத்தனை பாபம் அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவும் கிடையாது, அதுக்கு ஒரு கணக்கு கிடையாது, இத்தனை பாபம் தான் அப்படின்னு கணக்கு கிடையாது. வேணும்னா அஞ்சா பிரிச்சுக்கலாம் பிரிச்சுன்னு சொல்ற, ஆனால் இதே மாதிரி சகல ஜென்மத்திலையும் ஒவ்வொரு ஜென்மத்திலும் பாபம் பண்ணி பண்ணி கணக்கு இல்லாமல் அனந்தமான பாபங்கள் அஞ்சு விதமான பாபம் அகிருத்தியகரணம் கிருத்தியாகரணம் பகவத் அபசாரம் பாகவத அபசாரம் அசக்கியாபசாரம் அப்படின்னு இந்த மாதிரி அஞ்சு விதமான அபசாரங்கள் பிராணாவித அனந்த அபசாரானே, இந்த மாதிரி பல விதமா இருக்கக்கூடிய அனந்தமான அபசாரங்கள் அதையெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், அந்த அபசாரங்களை எல்லாம் சமிக்க சர்வோபாபேட்சியா எல்லா பாபத்தையும் போக்கடிக்கிறேன். அது மாத்திரம் இல்ல ஆரப்த காரியான் அனாரப்த காரியானு, அந்த பாபத்துங்கள்ல சிலதெல்லாம் ஆரப்த காரியம் அத பிராரப்தம் சொல்லுவா, சிலதெல்லாம் அனாரப்தம் அதாவது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அது பிராரப்தம், சிலதெல்லாம் இன்னும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கல இதைதான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது அனாரப்த காரியம். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிராரப்த அதாவது பலன் கொடுக்க ஆரம்பித்த பாபங்களையும் நீ சமிச்சுக்கணும், பலன் கொடுக்க ஆரம்பிக்காத மூலையில இருக்கக்கூடிய பாபங்களையும் சமிச்சுக்கணும். ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் அது மாத்திரம் இல்ல கிருத்தான் கிரியமானான் கரிஷ்யமானான் இதனால் வரை நான் செய்த பாபங்கள், இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாபங்கள், இனி நான் செய்ய போகிற பாபங்கள் சர்வான் எல்லாவற்றையும் அசேஷதா ஒன்னும் மீதம் இல்லாமல் எல்லாவற்றையும் க்ஷமஸ்வ மன்னித்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இது சர்வான் அப்படின்னு இருக்கோயோ அதுதான் அந்த சர்வ பாபேபியா அப்படின்னு சர்வத்தினுடைய அர்த்தம், எல்லாவற்றையும் எது எல்லாம் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி
மனோபாக்காயங்கள்னாலே வந்தது, அனாதிகாலங்கள்னாலே வந்தது, பிரத்யாகரணம் அத்திருத்தியாகரணம் முதலிய பலவிதமான பாபங்களாக இருக்கக்கூடியது, அனந்த அபசாரமாக இருக்கக்கூடியது, பிராரப்த காரியமாக இருக்கக்கூடியது, பிராரப்த காரியம் இல்லாமல் அப்ராரப்தமாக இருக்கக்கூடியது, செய்த பாபம், செய்து கொண்டிருக்கிற பாபம், செய்யக்கூடிய பாபம், இன்னும் முக்காலத்திலையும் வரக்கூடிய பாபங்கள் மொத்தத்தையும் தான் கர்வ பாபியா. இந்த எல்லா பாபங்கள்லேருந்து மோட்சம் கொடுக்குறேன்னு தண்ணி இதுதான் கேட்டுதான். அதுதான் எங்கள் வானால் திவ்யத்திலே அழகாக வியாக்கியானம் பண்ணி எல்லாவற்றையும் சமஸ்த நீ மன்னித்தருள வேணும் அப்படின்னு எம்பெருமான் கிட்ட பிரார்த்திக்கிறார். அடுத்த சூழ்நிலையில அனாதிகால பிரவருத்தம் விபரீத ஞானம், அனாதிகாலமாக எனக்கு இருக்கக்கூடிய விபரீத ஞானம், ஆத்மாவை பற்றியான விபரீத ஞானம், இன்னும் விபரீத விருத்தம், விபரீதமான ஞானம் சரியா புரிஞ்சுக்காம அதுலேருந்து விபரீதமான அனுஷ்டானம் என்னன்னோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் நடந்துருக்கு, இது மொத்தத்தையும் செலுத்திக்கணும் அப்படின்னா. மூணாவது இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்குள்ள இதுதான் நுட்பத்துக்கும் காரணமா இருக்கு. இந்த பிரகிருத்தியை நாங்கள் கடந்து போகணும், சரீரம் மாத்திரம் இல்ல, போக்கிய வஸ்துக்கள் எல்லாம் பிரகிருதி தான். இந்த போக்கிய வஸ்துக்களை தாண்டி நாங்கள் ஒன்றை நினைக்கும்படி ஆகணும். அந்த போக்கிய வஸ்து அப்படியே அது ஒரு மாயை, இந்த பிரகிருதிங்கிறது ஒரு மாயா, இது பகவானே நம்ம அந்த மாயையில கட்ட வச்சிருக்கான், அந்த மாயையை தாண்டி நாம் வரணும் அப்படிங்கிறத மூணாவது ஜோதிகள பிரார்த்தித்தார். இந்த மூணுலயே இந்த விஷயம் இருக்குது. இதுல ஒரு சின்ன விஷயம், கிருதான் கிரியமானான் கரிஷ்யமான சர்வான் அசேஷதாக சமத்துவ அப்படின்னு, செய்த பாவம், செய்து கொண்டிருக்கிற பாவம், செய்ய போகும் பாவம் எல்லாவற்றையும் மொத்தத்தையும் ஒன்னும் மீதம் இல்லாமல் எல்லாவற்றையும் மன்னித்தருள வேணும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டா, செய்த பாவங்களை எல்லாம் நீ மன்னித்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சா அது சரியானது. இனிமே நான் செய்ய போகிற பாவங்களை எல்லாம் நீ மன்னித்தருள வேணும் அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? நான் செய்ய போற பாவங்களை எல்லாம் மொத்தத்தை நீ மன்னித்தருள வேணும் அப்படின்னு சொன்னது இது எப்படி நியாயமா இருக்கும்? ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாபங்கள் எல்லாம் பண்ணின அப்புறம் தானே பாபத்துக்கு பிராயச்சித்தம் பண்ண முடியும். எப்பவுமே ஒரு பாபத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணா பாபம் பண்ணின அப்புறம் அந்த பாபம் தான் நிமித்தம், இந்த பாபம் பண்ணின அப்புறம் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணுவாங்க. சரணாகதின்னு ஒரு பிராயச்சித்தம் பாபம் போகிறதுக்காக இந்த பிராயச்சித்தம் பண்றவன் பாபம் பண்ணின அப்புறம் தான் சரணாகதி பண்ணுவேன். தவிர சரணாகதியை முன்னாடியே பண்ணி வச்சுட்டு நான் வந்து பின்னாடி வந்து பாபம் எல்லாம் பண்ணுவேன் அதை என்ன சிந்திச்சுக்கோ அப்படின்னு பிரார்த்திக்க முடியாது. அது நேர்மையான வழி கிடையாது. எப்பவுமே பாபத்துக்கு தான் தண்டனை, தண்டனையானவர் முதல்ல தண்டனை அனுபவிச்சுட்டு நான் பாபம் பண்றேன் அப்படின்னு வர முடியும். அதே மாதிரி பாபத்துக்கு தான் பிராயச்சித்தம், முதலே பிராயச்சித்தம் பண்ணிட்டு நான் ஒருவேளை பாபம் எல்லாம் நிறைய பண்ணுவேன் அதுக்கெல்லாம் இது பிராயச்சித்தமா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதை நிமித்தேசதி நைமித்திகம் அப்படின்னு சொல்லுவான். நிமித்தம் இருந்தா தானே நைமித்தகம் வரப்போறது, பாபம் இருந்தா தானே பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இனிமே வரக்கூடிய பாபம் அதையெல்லாம் சமித்திக்கணும் அப்படின்னு சொன்னது எந்த விதத்துல புரிஞ்சு அப்படியே சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். சிவேந்திரன் கேள்வி கேட்கிறார். அப்போ அப்படின்ல அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத புரியல. உண்மையே வரக்கூடிய பாபங்களையும் சமிச்சுக்கணும் அப்படின்னா வரக்கூடிய பாபம் எல்லாவற்றையும் சமிச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம் வராது. ஏன்னா அப்படி சமிச்சிருக்கபடியா பிரபத்தி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவன் எந்த பாபமும் பண்ணலான்னு ஆயிடும். ஏன்னா எல்லாத்தையும் பகவான் சமிச்சுக்க போறான். அப்ப எல்லாத்தையும் பகவான் சமிச்சுக்க போயிட்டா அவன் எதை வேணா பண்ணலாம். ஏன்னா நான் முன்னாடி சரணாகதி பண்ணிட்டேன்ப்பா எல்லாத்தையும் மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டேன், நான் இப்ப எதை வேணா பண்ணலாம் அப்படின்னு ஆயிடும். அதனால அப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது. என்ன என்ன கேட்டான்னா, இனிமேல் வரக்கூடிய பாவங்கள்ல ரெண்டு இருக்கு, ஒன்னு தெரிஞ்சு செய்யற தப்பு, இன்னொன்னு தெரியாது செய்யற தப்பு. இதுல தெரிஞ்சு செய்யற தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான், தெரியாது செய்யற தப்பு இருக்குள்ள அதை நீ சமிச்சுக்கணும் பகவான் பிரார்த்திக்கிறார். கரிஷ்யமா ஆனா நான் செய்ய போறேன், ஆனா செய்யக்கூடாதுங்கிறது தெரியாமே நான் செய்ய போற பாபங்கள் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் இதெல்லாம் அபுத்தி பூர்வகம் அப்படின்வான். புத்தி பூர்வமா இல்லாமல், புத்தி இல்லாமல் நடக்கிற பாபங்கள் அதையெல்லாம் மன்னித்தருள வேணும் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்திக்கலாம். அது கூட பாபம் பண்ணிட்டு அப்புறம் தான் பிரார்த்திக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா அது தெரியாத செய்யற பாபம், தெரியாது பாபம் தெரிஞ்சாதான் பிரார்த்திக்க முடியுமா, தெரியாமையும் செய்கிற பாபம் உண்டு. அதனால
இது பத்தியான கணக்கெல்லாம் இவனுக்கு கிடையாது. இருந்தா கூட இவன் ரொம்ப கேவமாக முன்னாடியே பிரார்த்திப்பான். என்னையும் மீறி தெரியாமல் எனக்கும் சில பாபங்கள் வந்துடும், அந்த பாபங்களை எல்லாம் நீ வந்து தொடர வேணும் அப்படின்னு மருந்தே பிரார்த்தி சொல்றான். இது சரியா போச்சு. இதுக்கு மேல அடுத்து ஒரு கேள்வி கேட்டார், ஆனால் கிருத்தான் கிரியமானான்னு ஒண்ணு சொல்ற, செய்த பாபங்களையும் மன்னிக்கணும், செய்ய போகும் பாபங்களையும் மன்னிக்கணும் அப்படிதான். நான் செய்து கொண்டு இருக்கிற பாபங்களையும் மன்னி சொல்லலை அப்படின்னு ஒண்ணு. அது எப்படி வரும்? ஏன்னா செய்து கொண்டிருக்கிற பாபம் அப்படின்னு நான் இப்ப சரணாகிதி பண்றான் சொல்லுவோம். சரணாகிதி பண்ணும்போது செய்து கொண்டு இருக்கிற பாபம் ஒண்ணு கிடையவே கிடையாது. சரணாகி பண்ணும்போது எந்த பாபமும் செய்ய மாட்டான். அப்ப செய்து கொண்டிருக்கும் பாபத்தையும் மன்னி சொல்லணும்னு எப்படி பிரார்த்திக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பிரபத்து காலத்துக்கு முன்னாடியும் பாபம் வரலாம், பிரபத்து காலத்துக்கு பின்னாடியும் பாபம் வரலாம், ஆனால் பிரபத்தி காலத்துல சரணாகிதி செய்யும் போது பாபம் அப்படின்னு தொடர்ந்து. அப்போ என்ன சரணாகிதி பண்ணும் போதே என்ன பண்றான் அப்படின்னு கேட்டானா, ஆணுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் என்ன, நான் இதுவே தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தோட தான் சரணாகிதியே கிடையாது. அப்படி தப்பு எப்படி வர முடியும்? அதனால செஞ்சிருக்கிற பாபத்தை நீ சொல்லிட்டு பகவான் கிட்ட பிரார்த்திச்சுட்டா அந்த அர்த்தம் எப்படி சரியாகும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்ற, வாஸ்தவம் தான், ஆனா அப்படி வரும் சில பாபம் வரும், பிரபத்து காலத்திலையும் சில பாபம் வரும். உதாரணம், நாம தெரிஞ்சே பாபம் செய்யலாட்டாவோ தெரியாத சில பாபங்கள்லாம் வரும். இரண்டாவது உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நமக்காக இன்னொருத்தர் பண்ண ஒரு காரியத்தினுடைய பலனாக பாவம் நமக்கு வரலாம். நமக்காக ஒருத்தர் பண்றது நம்மளால பண்ண முடியல, எத்தனை வேற ஒருத்தர் பண்றது இருக்கும், அவர் பண்ண காரியத்துல ஏதாவது பாவம் கலந்துருந்தா அது நமக்கு தான் வரும், ஏன்னா நமக்காக தானே பண்றது. அப்ப நாமளே எதிர்பார்க்காமல் நன்னா இருக்கும் போது நமக்கு பாவம் தான் வந்து செய்யும் இன்னொருத்தர் பண்ற கர்மத்தின் மூலமாக. அப்போ அப்படி வந்து சேர்ற சமயங்கிறது இவன் பிரபத்தி பண்ற சமயமா இருக்கு. அதான் சொல்ற செய்து கொண்டு இருக்கிற பாபம், இந்த பாபத்தையும் மொத்தத்தையும் தருவான், எல்லா பாபத்தையும் அசேசதாக ஒன்றும் மீது இல்லாமல் மொத்தத்தையும் சமஸ்வர் சமைத்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிற. அதனால பிரபத்திய சமயத்திலையும் நம்ம புத்தி இல்லாமல் தெரியாமல் பண்ற பாபம் வரலாம், இன்னொரு தரமக்காக பண்ண பாபம் வரலாம், அது எல்லாத்தையும் போக்கணும் அப்படின்னு தான் பகவான் பிரார்த்திக்கிறார். அது சரியான விஷயம், அது அப்படியாக வரலாம், அப்படியாக பிரார்த்திக்கலாம் அப்படின்னு ஸ்தாபிச்சிருக்கார் அந்த இடத்துல. இத பத்தி விஸ்தாரமா நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்திருக்கோம். 511 திருநாமத்தில இந்த மாதிரியான பாபங்களை எல்லாம் கூடிய பிரகாரத்தை அங்கே சப்தமுக்தா கலாப்பனுடைய ஆதாரமாக கொண்டு அருளை செய்தார். அப்போ அது விஸ்தாரமாக இருக்கு. உதாரணமா செய்ய போற பாபத்துக்கு பாபம் எப்படி வரும் அப்படின்னா கேள்வி கேட்டு அப்படின்னு எனக்கு தெரியாமையே சில பாபங்கள் வந்துடும். அது இல்லாம ஒருத்தன் என்ன பண்றான், ஒருத்தன் தன்னுடைய வேலைக்காரனை கொண்டு ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு கட்டளைத்தான் வச்சுக்குவாங்க. அந்த வேலைக்காரன் அதை செய்ய ஆரம்பிச்சுட்டான், ஆனா இவன் செய்ய சொன்ன காரியம் பாபகாரியம், பாபமான காரியம் எதுவும். அந்த வேலைக்காரன் செய்ய ஆரம்பிச்சுட்டான், இவனுக்காக செய்யறான். தொடர்ந்து செஞ்சிருந்துக்கும் போது இவன் நடுவில் சரணாகிதி பண்ணிட்டான். அப்போ அந்த வேலைக்காரன் செஞ்சிருக்கிற பாபம் இவன் பேர்ல தானே பண்றான், அது பிரியமான பாபம், செஞ்சிருந்த நடந்துருக்கிற பாபம் அப்படின்னு ஆயிடும். அதனால அதையும் சனித்தருள வேணும், அதை நான் தடுக்க முடியாது, அதனால அதையும் சனித்தருள வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சரியாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி ஒருத்தம் புத்தி பூர்வமாவே பாபம் பண்ணா வச்சுக்கோ, தெரிஞ்சே தப்பு பண்றான், அதையும் சனித்தருள வேணும் அப்படின்னு பார்த்துக்கிறான். இனிமே பண்ண போறான்னு வச்சுக்கோ, அதையும் சமைத்தல் வேணும்னு எப்படி பிரார்த்திப்பாங்க? அதாவது என்ன கேட்டா, தெரிஞ்சே நான் தப்பு பண்ணுவேன், அந்த தப்பை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா அது அழகா இருக்கு.
தெரிஞ்ச தப்பு ஒன்னா அதை மன்னிக்கணும் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி வரும். ஆனால் என்ன சொல்றான்னு கேட்டான்னா, என்னுடைய துஷ்ட பிரகிருத்தினாலே நான் தெரிஞ்சே தப்பு பண்ணுவேன், தப்புன்னு தெரிஞ்சேனே நான் பண்ணுவேன், நான் துஷ்டமா இருக்கேன். நீ என்ன பண்ணணும்னு கேட்டா, அதை மன்னிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, அதுக்கு தண்டனையை கொடுத்தோ இல்ல அதுக்கு வந்து ஒரு பிராயசித்தம் பண்ணி வச்சோ என்னை ரட்சிக்கணும், என்னை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுல தாத்பரியம். இப்படியாக அந்த வசனத்துக்கு தாத்பரியங்களை எல்லாம் சுவாமி அருளி செய்கிறார். அதை சென்று இந்த திருநாமம் பிரியமான பாபம், அதாவது செய்து கொண்டிருக்கும் பாபம் அப்படின்னு ஒண்ணு வரும். பிரபத்தி காலத்திலேயே பிரியமானாக வித்வம்சி பிரபத்த பிரதிவாதகா, செய்து கொண்டிருக்கும் பாபம் செய்து கொண்டிருக்கும் பாபத்தையும் தோக்கடிப்பது சரணாகிதி என்று அருளி செய்கிறார். எல்லாவற்றுக்கும் பிராயசித்தமாக சரணாகிதி பண்ணும்போது அதையும் சேர்த்து பிரார்த்திச்சா பகவான் சொல்றாங்கன்னா, அகம் சர்வபாபே விஷயம், நீ என்ன நீ சொன்னது மாத்திரம் இல்லையா, நீ சொல்லாதது இல்லை என்னென்ன பாப்பம் இருக்கோ எல்லாத்திலேருந்து நான் வந்து உனக்கு மோசனம் கொடுத்தேன் அப்படின்னு பகவான் அறிவிச்சிருக்கேன். இது சர்வசப்தத்தினுடைய அர்த்தம். சர்வ பாபேபியா என்கிற விரோதி வர்க்கத்தை எல்லாம் வர்க்கத்திலே மனோவாக்காயிகி என்று மூன்று சூழ்நிலையாலே அருளி செய்தார் அப்படின்னு சாமி பேசியிருந்தார். அதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் சாதிச்சுட்டு கடைசியில சில சில சர்ச்சைகள்லாம் சுவாமி தேசியம் செய்திருக்கிறார். அதனால பிரியமான செய்து கொண்டிருக்கிற பாபத்தையும் செலுத்தவர்கள் எனக்கு பிரார்த்திக்கிறது பகவானும் சர்வ பாபத்திலையும் சொல்கிறார். அடுத்த திருநாமம் பிரம்ம வித்யாரம்ப நஷ்டாஸ்லிஷ்ட கர்மஸ்வரூப விஷய, பிரம்ம வித்தியின் ஆரம்பத்தில் நசித்து போன மற்றும் ஒட்டாத கர்மங்களின் ஸ்வரூபத்தை அறிந்தவர் அப்படின்னு இது அர்த்தம். பிரம்ம வித்யா அப்படின்னா உபாசனம், அதாவது பகவானை குறிச்சு ஒரு உபாசனம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறான், அவனுக்கு கடைசியில மோட்சம் கிடைக்க போகுது, அவனுக்கு அந்த மொத்த பாபங்களும் எல்லாம் போயிட போகுது. இந்த பாபங்கள் எல்லாம் எப்ப போகும் அப்படின்னு ஒரு கேள்வி, அவன் கடைசியில எல்லாம் முடிச்சப்புறம் இந்த பாபங்கள் எல்லாம் போகுமா இல்ல நடுவுல போகுமா இல்ல முதல்லயே போகுமா அப்படின்னா கேள்வி. இப்போ என்ன பதில் சொல்றான்னு கேட்டான்னா, பிராரப்த கர்மத்தையும் இது போக்குவிக்கும், பாபம் பாப பலம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்க அந்த பிராரப்த கர்மாக்குள் அதையும் வந்து இந்த சரணாகதிங்கிறது போக்கடிக்கும். அதனால அதையும் சேர்த்து நாம அர்த்தம் தெரியணும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டான்னா, அப்படி சர்வ பாபேபியம் அப்படி பிராரப்த கர்மத்தையும் போக்கடிக்கும் அப்படிங்கிறபடினால அதுக்கும் சேர்த்து சர்வான் எல்லாவற்றையும் நீ போக்கடிக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறது சரியாக இருக்கும். இனிமே செய்யறது பிரார்த்தி போக்கடிக்கணும்னு சொன்னா, அந்த பாபத்தை ஏதாவது முகத்திரால எனக்கு பிராயசித்தம் செய்ய வைத்தோம் இல்ல தண்டனை கொடுத்தோ நீ போக்கடிக்க வேணும் அப்படின்னு அர்த்தம் சொல்றது சரியாக இருக்கும். பிரம்ம வித்யாரம்ப நஷ்டாஸ்லிஷ்ட கர்மஸ்வரூப விது அப்படிங்கிறது, பிரம்ம வித்தியின் ஆரம்பத்தில் நசித்து போன மற்றும் ஒத்தாத கர்மங்களை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். இதான் இப்ப சொல்ல ஆரம்பிச்சேன். பிரம்ம வித்யா ஆரம்பத்துல உபாசனம் பண்ண ஆரம்பிக்கிற சமயத்துல நான் அவங்க தன்னை பாப்பத்தை எல்லாம் போக்கடிக்கணும் பெருமாளுக்கு ஒரு ஆசை, ஆனா அவங்க இப்பதான் ஆரம்பிச்சிடுறாங்க, இதுமே சிந்தி முடிச்சு கடைசியதான் எல்லாத்தையும் போக்குறது முடியும். அதனால பெருமான் என்ன பண்ற, உனக்கு உபாசனம் நிற்பத்தியாக ஆன உடனே ஆரம்பித்த உடனேயே அப்ப பெருமாள் சந்தர்ப்பம் பண்ற, இவனுடைய பாபங்களை எல்லாம் நான் வந்து போக்கடிப்பேன், உன் உபாசனம் முடிச்ச பிறகு இவனுடைய பாபங்களை எல்லாம் நான் போக்கடித்து மோட்சத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்தை பகவான் வந்து அங்க அழகா செய்யறாங்க. அதனால அதன் பலனாக அவனுக்கு கடைசியில் அந்த பாபங்கள் எல்லாம் மொத்தமே எல்லாமே போயிடுது.
செய்வதாக அருளை செய்திருக்கான். இதுல வந்து அப்படின்னு சொல்லி சொல்ற பாபம் போடுறதுங்கிறது ரெண்டு விதம் இருக்கு. முன்னாடி செய்த பாபங்கள், பின்னாடி செய்ய போற பாபம். முன்னாடி செய்த பாபங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னா சரி, பின்னாடி செய்ய போற பாபங்கள் எல்லாம் போயிடும் சொல்ல முடியும், நாசமாகவும் சொல்ல முடியும். முன்னாடி செய்யற பாபங்கள்ல நாசமாகவும் சொல்லலாம், நீ செய்ய போற பாபங்கள் எல்லாம் நாசமாகும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இது செய்யாதான் நாசம், நீ செய்யவே இல்லையே நாசமாகும் சொல்ல முடியும். அதனால என்ன பண்ணுவாங்க, நீ செய்ய போற பாபங்கள் எல்லாம் ஒட்டா செய்த பாபங்கள் எல்லாம் நாசமாயிடும், செய்ய போற பாபங்கள் எல்லாம் அந்த பாபத்தினுடைய பலனானது ஒட்டாது. அதுதான் அக்லேசம் அப்படின்ட்டு ஒட்டாமை அப்படின்னு நாசம் ஒட்டாமல். முன்னாடி செய்த பாபங்கள் எல்லாம் நாசமாகும், பின்னாடி செய்யற பாபங்கள் எல்லாம் ஒட்டாத போயிடும் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். அதனால அப்படி கர்மஸ்வரூபத்தை அழகாக அருள் செய்தார். இது வந்து வேதாந்த சூத்திரத்திலேயே அழகாக சொல்லுகிறார். ததிகமே உத்தரபூர்வாபியோகம் அஸ்லேஷ விநாசம் அப்படின்னு ஒட்டாமை நாசம் இது ரெண்டும் வரும் அப்படின்னு அவளி செய்திருக்க. அதை வச்சுட்டு இங்கேயும் இந்த திருநாமத்தில் அப்படின்னு அழிந்து போன பழைய பாபம், ஒட்டாத இனி வரக்கூடிய பாபம் அப்படி எல்லாவற்றையும் பண்ணிவிடும். இது இந்த சரணாகதி எங்கேற உபாயம் அப்படின்னு அவளி செய்தார். இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமே வரக்கூடிய பாபத்துல தெரிஞ்சு செய்யற பாபத்துல இருந்து ஒட்டதான் ஒட்டும், தெரியாம செய்யற பாபம் தான் ஒட்டாது. அடுத்த திருநாமம் பிரியா பிரியோபசங்கராந்த வித்வத் புண்ணியாக வேதிதா. பிரியமானவர்கள் இடத்திலும் அப்பிரியமானவர்கள் இடத்திலும் வித்வானின் புண்ணியங்களும் பாபங்களும் போய் சேரும் என்பதை அறிந்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். இது 997வது திருநாமம். அதாவது பாப்பங்கள்லாம் நசித்துவிடும், பாப்பங்கள்லாம் ஒட்டாத போயிடும் அப்படின்னு சொன்னாரும் இல்லையா. இப்போ வந்து பாவங்கள்லாம் நசித்து போயிடும், ஒட்டாது போயிடும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பின்னாடி வேதத்தில் ஒரு விஷயம் சொல்றார், இந்த புண்ணிய பாவங்கள் எல்லாம் பிரியாப்பிரியர்கள் கிட்ட போயிடும் அப்படிங்கிற. அதாவது ஒரு வசனம் வந்து சத்தியபுத்திரா தாயம் உபயந்தி சுகிருத சுகிருத்தியாம் திசந்த பாபகிருத்தியாம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அவனுடைய புத்திரர்கள் அவனுடைய சொத்தை அடைகிறார்கள், அதுபோல அவனுடைய நண்பர்கள் அவனுடைய புண்ணியத்தை பெறுகிறார்கள், அவனுடைய துவேஷிகள் அவனுடைய பாபத்தை பெறுகிறார்கள் அப்படின்னு. புண்ணியமெல்லாம் நண்பர்கள் கிட்ட போயிடுவான், இவன் பண்ண பாபங்கள்லாம் துவேஷிகள் சத்ருகள் கிட்ட போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வசம் இருக்கு. அதை வச்சுன்னு இந்த திருநாமத்தை சாதிக்கிற பிரியமானவர்கள் கிட்டையும் அப்பிரியமானவர்கள் கிட்டையும் புண்ணியமும் பாபங்களும் போடும், இவன் பண்ண புண்ணியங்கள் எல்லாம் அங்கு போயிடும். இவங்கிட்ட யார் வந்து பிரியமாக நடந்துக்கிறாளோ அவ வந்து இவனுடைய புண்ணிய பலனை அவ அனுபவிப்பான். இவங்கிட்ட யாரு துவேஷப்படுறாளோ அவ வந்து பாப பலனை அனுபவிப்பான். அதனாலதான் எப்பவுமே பாகவத அபசாரம் கூடாது. பாகவதாரத்துக்கு அபசாரப்பட்டோம்னா கடைசியில் அவ பண்ண பாப்பா இவங்க போயிட்டு. அதனால இதுதான் சங்கராந்தி அப்படின்னு தெரியுது. சங்கரமணம்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போடுது, புண்ணிய பாபங்கள்லாம் இவங்கிட்ட இருந்து இன்னொரு இடத்துக்கு போடுறது, அதுக்கு சங்கரவனம் அப்படின்னு பேர். இதுலயும் வந்து பெரிய விசாரங்கள் எல்லாம் பண்ணிருக்கலாம். எந்த புண்ணிய பாபமானது சங்கரவனமாகி போகும், அதாவது இவன் பண்ண புண்ணிய பாபத்துல இவனுடைய சத்ருக்கள் கிட்டையும் இவனுடைய மித்திரர்கள் கிட்டையும் அதெல்லாம் அப்படியே போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ. அது வந்து எந்த புண்ணிய பாபங்கள் எல்லாம் போகும் ஏன்னு கேட்டானா, இவன் பெரிய அளவுல இவன் முன்னாடி பண்ண புண்ணிய பாபங்கள் எல்லாம் ஒழிச்சுடுறான், இனி பின்னாடி பெரிய அளவுல புண்ணிய பாபங்கள் எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான் இவன். அப்படி இருக்கிறான் இது எந்த புண்ணிய பாபம் போகும் எப்படி போகும் அப்படின்னா சில கேள்வி எல்லாம் இருக்கு. சுவாமி தேசியம் நிறைய விஷயம் சொல்லிருக்க இந்த இடத்துல, இந்த புண்ணிய பாபம் போகும் அப்படிங்கறதுக்கெல்லாம்
நிறைய நிரூபணம் பண்ணிருக்கான். குறிப்பாக அபுத்திபூர்வமாக இவனுக்கு நேர்ற புண்ணிய பாபங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, நசிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா இன்னொருத்தர்கிட்ட போயிருக்கும். இதெல்லாம் வந்து தெரியாம செய்யற புண்ணிய பாபம், இவனுக்காக இன்னொருத்தர் செய்யற புண்ணிய பாபம் அப்படின்னு இதெல்லாம் நிறைய இருக்கிற அப்படின்னு இதெல்லாம் வந்து அவர்கள் கிட்ட போய் சேர்ந்துடும். சித்தர்கள் கிட்டையும் மித்திரர்கள் கிட்டையும் போய் சேர்ந்துடும். இதை பத்தி சிவாசித்தியும் விஸ்தாரமாக இருக்கு. குறிப்பாக என்ன கேட்டான்னா, சில பாபங்கள்லாம் என்ன ஆகும் கேட்டான்னா அதன் பலன் வந்து தடுக்கப்பட்டிருக்கும். ஒரு பாபத்துக்கு பலன் கொடுக்கும், ஒரு புண்ணியத்துக்கோ பாபத்துக்கோ பலன் வரணும் இருக்கும். அந்த பலன் வர முடியாதபடி அதை தடுக்கக்கூடிய வேற ஒரு புண்ணிய பாபம் இருக்கும். அப்ப அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டான்னா, அப்போ மித்திரர்கள் கிட்டையும் சத்துருகள் கிட்டையும் அதெல்லாம் போய் சேர்ந்து இந்த மாதிரி தப்பிப்படுத்த எஞ்சி இருக்கக்கூடிய பாபங்கள் பலதெல்லாம் சத்ரு மித்திரர்கள் கிட்ட போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற. எதனால இந்த பிரச்சனை வந்ததுன்னு கேட்டான்னா, காமிய கர்மா எதுவும் பண்ண போது, அதாவது இந்த பாபம் போகும் இந்த பாபம் போகும் கேட்கறதும் இல்லை. ஏன்னா இவன் வந்து சரணாகதி பண்றதுக்கோ இல்ல உபாசனம் பண்றதுக்கோ முன்னாடி செய்த பாபங்கள் எல்லாம் நாசமாயிடும். சரணாகதி பண்றதுக்கு பின்னாடி வந்த பாபம் அப்படின்னு சொல்லணும். ஆனா பின்னாடி இவன் பெரிய அளவுல எதுவும் பாபம் பண்ண மாட்டான். ஏன்னு கேட்டானா, சரணாகதி பண்ணவன் இல்ல பிரம்ம வித்யா அனுஷ்டானம் பண்ணவன் அதுக்கு பின்னாடி ஏன் இவன் பாபங்கள்லாம் பண்ண போறான், அதனால அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான், புண்ணியமும் எதுவும் பண்ண மாட்டான். ஏன்னா காமிய கர்மங்கள்னா இவங்க பின்னாடியும் இவன் வந்து பண்ண மாட்டான். அப்ப எது எந்த பாபம் எந்த புண்ணியம் தான் இன்னொருத்தர்கிட்ட போய் சேர்றது, இதுக்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட போய் சேர்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ அதுக்கு வந்து பல விதமாக இது சம்பவிக்கலாம். இவனுக்காக இன்னொருத்தர் செய்யக்கூடிய பாபம் இதனால் அது மாதிரி பிரபல கர்மத்தினாலே தடைப்பட்ட பாபம், இதை காட்டிலும் இன்னும் பலமுடைய வேற ஒரு கர்மா இதனுடைய பலனை தடுத்து வச்சு அப்போ தடைப்பட்டு இருக்கக்கூடிய பாபம் இதானது. இந்த மாதிரி பல விதமான பாபங்கள்லாம் இருக்கு. அந்த பாபங்கள்லாம் இந்த சத்ரு மித்திரர்கள் கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறதாக அதை சாதிக்க இதை வந்து விஸ்தாரமாக சுவாமி தேசியம் வந்து தத்துவ உத்தாக்கள் அப்போ முதலான கிண்டங்கள் சாதிச்சிருக்க. அதனால இதுக்கு வந்து இந்த மாதிரியான தாத்பரியத்தை நாம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத சாதிக்கிற பிரியாபிரயோக சந்திராந்த வித்வத் புண்ணியாக வேதிதா அப்படிங்கிற திருநாமத்தில் இவ்விடத்தில் பிரபத்தி காலத்துக்கு முன்புள்ளவற்றை கிருதான் என்று எடுத்து பின்புள்ளவற்றை கரிஷ்யமானான் என்று சொல்லான் என்றது அப்படின்னு ஆரம்பிச்சு வந்து ரகசிய பிரகாரத்துல இது வந்து இதுல வர சங்கைகளுக்கு எல்லாம் பரிகாரம் பண்ணிருக்கேன். இதுல ஒண்ணு பிராரப்த காரியம், பலன் தர ஆரம்பிச்சிருக்க பாபங்களை எல்லாம் நீ மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது எப்படி தெரியாது? ஏன்னா பிராரப்தம் சொல்ல அனுபவிச்சுதான் தெரியும் அப்படின்னு கேள்வி வரும். ஆனா சரணாகதிக்கு இந்த பிரபாவம் உண்டு, அது பிராரப்த காரியத்தையும் போகிறது. நம்ம பிரார்த்திக்கணும், எனக்கு ஏன் மோட்சம் வேணும், எனக்கு இப்ப இருக்கக்கூடிய கர்மா நான் அனுபவிச்சிருக்கிற கர்மா பிராரப்த கர்மா பிராரப்த கர்மா இதையும் போக்கடிச்சு இப்பயே மோட்சம் வேணும்னு கேட்டா சரணாகதினால கட்டாயம் அப்பயே மோட்சம் கிடைக்குமா? எந்த குறவும் இல்லையா? அதனால ஆரம்ப காரியத்தையும் பிராரப்த காரியமான கர்மத்தையும் நீ போக்கடிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கலாம், தப்பு கிடையாது. மனுஷர்கள் எல்லாம் சரணாகதி பண்ணும்போது என்ன பண்றான்னு கேட்டா, ஏதா தேகாவசானே அப்படின்னு கேட்கறான். இந்த சரீர அவசானத்துல மோட்சம் குடு அப்படின்னு கேட்கறான். அப்ப சரீரம் வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் ஒத்து வந்துட்டா, அதனால அந்த கர்மம் மாத்திரம் அப்படியே இருந்து சர்வேஸ்வரன் தான் மோக்ஷம் தர நினைக்கும் போது பாதகங்களும் விளக்க ஆகா என்ற வார்த்தையும் புத்திபூர்வம் உத்தநாகத்தின் விக்கிரகமும் வராது பிராயசித்தமும் வேண்டா என்றபடி என்று பிரசாதனத்தினாலே அவன் பிரசன்னனானால் மோட்சம் அவசியம் பாவி என்கிறபடி இல்ல ஒரு வார்த்தை
பெரியோர்கள் அருள் செய்த வார்த்தை ஒன்று இருக்கு. சுக்மேஸ்வரன் மோட்சம் தர நினைக்கும் போது எந்த பாவமும் தடையாக முடியாது. பகவான் சங்கல்பித்துதான் வச்சுக்கோங்க. அப்ப எந்த பாவமும் அதற்கு தடையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகான்களுடைய பெரியவர்களுடைய ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு. அப்ப எல்லா பாவத்தையும் கவிச்சு தடையாக இருக்காது அப்படின்னு சொல்ற. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி பார்த்தா மொத்த பாவம் போய் உடனேதான் மோட்சம் வரணும், உடனே மோட்சம் வரலையே. அதுக்குதான் முன்னாடி நாம என்ன சொன்னோம்னு சொன்னா, தெரியாது செய்யற பாவம் தான் போகும், தெரிஞ்சே பாவம் சொன்னா அது வந்து போகாது, அது கட்டாயம் இருக்கதான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அந்த கிட்ட இந்த வார்த்தையை எப்படி சொல்ல முடியும், எல்லா பாவமும் போகும் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, அந்த வார்த்தையினுடைய தாற்பயத்தை பார்த்துக்கணும். தெரிஞ்சே பாப்போம் சொன்னா அதுவும் போயிடும் அப்படின்னு அதுக்கு தாற்பயம் இல்லை. என்னன்னு கேட்டாங்கன்னா, பகவான் மோட்சம் தரணும் அப்படின்னு சங்கல்பிச்சாங்க, மோட்சம் கட்டாயம் கிடைக்கும். எந்த பாப்பமும் பண்ணாலும் சரி, மோட்சமும் கட்டாயம் இருக்கு. அந்த பாபத்துக்கான தண்டனையும் பகவான் கொடுத்து மோட்சம் கொடுப்போம். ஏதோ பாப்பம் பண்ணிட்டோமே, ஐயோ போயிட்டோம், மோட்சம் கிடைக்காத போயிடுமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். சர்வேஸ்வரன் மோட்சம் தரணும் இருக்கும் போது எந்த பாபமும் அதை தடுக்க முடியாது. கேட்டா அந்த பாபத்தை பகவானே சரி பண்ணுவான். எப்படி சரி பண்ணுவான்னா, பிராயசித்தம் பண்ண வச்சு சரி பண்ணுவான். அப்படி இல்லாட்டானா தண்டனை கொடுத்து அவன் சரி பண்ணுவான், சரி பண்ணி கட்டாயம் மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்னு அதுக்கு தெரியும். பிராயசி சக்கரவர்த்தி பண்ண வைப்பான், பண்ண வச்சு மோட்சத்தை கொடுப்பான். அதனால எப்படி மோட்சம் கட்டாயம் வரும் அப்படின்னு பார்க்கல. அது தவிர எந்த பாவமும் தடுக்க முடியாது பகவானே அப்படின்னு சொன்னா, அப்ப இவன் பாபம் பண்ணலாம் அப்படின்னா அர்த்தம் ஆயிடாது. அதே மாதிரி பிரபன்னனுடைய தோஷமும் வஸ்திரத்தினுடைய வழும்பும் வேதமையோடம் தெரியாது, வஸ்திரத்தினுடைய வழும்பும் போய் பிரபன்னனுடைய தோஷமும் என்கிற வார்த்தையும் துஷ்டரும் சரணாகதருமானால் ஈஸ்வரன் கைவிடாதே திருத்தும் என்றபடி, பகவானுக்கு வாத்சல்யம் அப்படின்னு ஒரு குணம் இருக்கு. வாத்சல்யம் அப்படின்னா சில பேர் என்ன சொல்றா, தோஷங்களை கூட பகவான் குணமாக ஏற்றுக்கொள்வான், அதுதான் வாத்சல்யம். தப்பு பண்ணா கூட அது குணமா ஏற்றுப்பான் அப்படின்னா, குழந்தை தப்பு பண்ணிச்சுனா அம்மா குணமா ஏற்றுக்கிறான். குழந்தை போய் ஏதாவது பாத்திரத்தை உருட்டி உடச்சி ஏதாவது பண்ணானா, என்ன போக்குறி இப்படிதான் பண்றது தெரியுமான்னு அதை நினைச்சு சந்தோஷப்படுறான். குழந்தை பண்றது என்ன? அது போல பாகவதர்கள் சரணாகதர்கள் அவ பாபம் பண்ணானா அத பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அத குழந்தை வேடிக்கை பண்ற மாதிரி அவன் அதை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சில பேர் சொன்னா, இதுக்கும் அப்படியே அர்த்தத்தை எடுத்துக்கூடாது. ஏன்னா அப்படியே அர்த்தத்தை எடுத்துருந்தா என்ன ஆகும்ட்டா, அவன் பாபம் பண்ணலாம்னு ஆயிடும். ஏன்னா பகவானுக்கு பிடிக்கும் அப்படின்னா, குழந்தை விளையாட்டு அம்மாவுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி இவன் பண்ற பாபங்கிறது பகவானுக்கு பிடிக்கும் அப்படின்னா, அப்ப அந்த பாபத்தையும் இவன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். அதனால அப்படி அர்த்தம் இல்ல இதுக்கு. இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானா, துஷ்டரும் சரணாகதரானால் ஈஸ்வரன் கைவிடாதே இருக்கும். துஷ்டர்கள் கூட சரணாகதி பண்ணிட்டாங்க பகவான் கைவிட மாட்டான். அவன் ஐயோ துஷ்டம் ஏகப்பட்ட தோஷம் தான் இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாவது பகவான் அவனை திருத்த பார்ப்பான். அவன் சரணாகதி பண்றதா இருந்தா பகவான் அவனை திருத்த பார்ப்பான் அப்படின்னு சொல்றதுலே தாற்பயம் இருக்காது. அதுதான் வந்து இவன் தப்பு என்ன தப்பு பண்ணாமல் பகவான் அதுதான் பரவாயில்ல எல்லாத்தையும் எடுத்துப்பான் அப்படின்னு சொல்றது, பகவான் அவரை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னேன். இந்த பாபம் பண்ணிட்டேனே பகவான் கைவிட போனோம் பயப்பட வேண்டாம், ஒரு நாளும் பகவான் கைவிட மாட்டான் அப்படின்னு அதனுடைய தாற்பயம். அந்த மாதிரி புத்தி பூர்வமா தெரிஞ்சே தப்பு பண்ணா கூட பகவான் மன்னிச்சுப்பான் அப்படின்னு சில வசனம் எல்லாம் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானா, செஞ்சே தப்பு பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பின்ன என்ன அப்படின்னு கேட்டானா, அவன் செஞ்சே தப்பு பண்ணிட்டா கூட அதுக்கு பகவான் வந்து லகுவான தண்டனை ஏதாவது கொடுத்து கை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றதுக்குள்ள தாற்பயம். இன்னும் சில பேர் இருக்கா, தாபராது ரொம்பாய் அனுதாபமும் திக்கே குணப்பிரபத்தியும் பண்ணாதே இருப்பார், ஏன் தப்பு மாத்தம் பண்ணுவான், இதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு அதை நினைச்சு மனசு கஷ்டங்கள்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கு பிராய சித்தம் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணும் நினைக்கிறதே கிடையாது. தப்பு பண்றதே சகஜமா இருந்து அப்படியே தப்பு பண்ணிட்டே இருக்கான்னு. இப்ப அவனுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, சர்வ பாப்பேத்தியானா அவனுக்கும் எல்லா பாப்பத்தையும் பகவான் மோசம் கொடுத்துருவான். இப்படி இருந்தவனுக்கும் கூட சரணாகதி பண்ணிட்டபடியினால
எல்லா பாபத்திலிருந்தும் பகவான் வந்து மோட்சம் கொடுப்பார். ஆனால் தெரிஞ்ச பின்னாடி தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவனுக்கு தண்டனை கொடுப்பான். ஏன்னா அப்படிப்பட்டவன் சில பேர், அதாவது துஷ்டத்துவத்திலேயே இருக்கணும், தெரிஞ்சே திமுடு பிடிச்சி தப்பு பண்ணுவான், அதுக்கு பிராயச்சித்தம் பண்ண மாட்டான் அப்படின்னா அப்போ அவனுக்கு அந்த தண்டனை பகவான் வந்து நானாவித திருஷ்ட பிரத்யவாயகரத்தும் நானாவித பாபங்களுக்கு நானாவித திருஷ்ட பிரத்யவாயகரத்தும் விதிகளில் பிரசித்தம் சுவாமி முதல்ல என்ன சொல்றாருன்னா இவனுக்கு வந்து சின்ன தண்டனை கொடுத்துருவான். அவர்களுக்கும் அபராதி தாரதமியத்துக்கு ஈடாக நானாத்தார தாரதமிய அனுபவம் பண்ண தப்பு கேட்ட மாதிரி தண்டனையும் அவளுக்கு கொடுத்த அவள் திருப்பிடுவான். அதாவது என்ன வழியை கேட்டான்னா முதல் முதல் அதாவது குறிச்சியா தேசிய சொல்றாரு, சரணாகிதி பண்ணவன் தெரிஞ்சே தப்பு பண்ண கூடாது, தப்பு பண்ண மாட்டான். ஒண்ணு அப்படி தப்பு பண்ணிட்டான்னா பண்ணது தப்பு அப்படிங்கறத ஒத்துண்டு அதுக்கு பிராயச்சித்தம் ஏதாவது பண்ண முயற்சிப்பான். இது ரெண்டாவது. அப்படி பிராயச்சித்தமே பண்ணாமல் இவன் தப்பு இருந்தா கூட அப்படியே வெறுமை இல்லாமல் இருந்தான் அப்படின்னா அப்போ இவனுக்கு தண்டனை கொடுத்து பகவான் இவனை தெரியாது. ஆக இந்த மூணு விதத்தினாலேயும் அவனுக்கு வந்து இந்த பாபங்கள்லாம் போயிடும், எப்படியானும் பாபங்களை போக்கி வைத்து பகவான் வந்து மோட்சம் கொடுப்பான் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாற்பயமாக நாம் எடுத்துக்கணும். இதுக்கு ஏத்த மாதிரி பல இது அது மாதிரிதான் பகவான் இவனுடைய தோஷங்கள்லாம் பகவானுக்கு பிடிக்கும்னா உண்மையில அது பிடிக்கும்னு அர்த்தம் கிடையாது. என்ன கேட்டா உண்மையில தோஷங்கள் எல்லாம் பகவானுக்கு பிடிக்காது, யாராவது தப்பு பண்ணா பகவான் விட்டு விலகுவான். ஆனா இந்த சரணாகிதி பண்ணவன் தப்பு பண்ணான் அப்படின்னு பகவான் விட்டு விலக மாட்டான். பக்கத்திலேயே இருந்து அவனுக்கு அதுக்கு என்ன பண்ணவோ அதுக்கான ஏற்பாடெல்லாம் பகவான் பண்ணுவான். அதாவது அந்த பாப்பம் போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பகவான் பண்ணுவான், கைவிடாதே திருப்புவான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்படின்னு. பிராரப்த கர்மாவெல்லாம் போக்கடிக்க கூடியது இந்த சரணாகிதி அப்படின்னு சொன்னதுக்கு தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டானா, பக்தியானது பிராரப்த கர்மாவை போக்கடிக்காது, ஆனா சரணாகிதி பண்ணால் பொதுவாக பிராரப்த கர்மங்கள் எல்லாம் போகலாமா இருக்கலாம் அப்படின்னு அதை சொல்றதுலே தாற்பயம். அதை நம்ம நிறைய பார்த்துருவோம், பக்தி யோகம் மாதிரில சரணாகதியில பிராரப்த கர்மா போயிருது, ஆனா நாம் ஒத்துண்டது மாத்திரம் இருக்கு அப்படின்றதாக. இந்த மாதிரியாக பல அபராதம் கண்ணு சொல்றாங்க, அபசார ஆனந்தரம் அனுதாபம் பிறந்தில்லையாக ஞானம் பிறந்ததில்லை என்று நஞ்சி அருவாறு பெய்க்கும் அனுதாபம் பிறவாழ்ந்தாருடைய ஞானவாந்தியத்திலே தாற்பயம் அப்படின்னார். அப்புறத்த அபராதம் தப்பு பண்ணிட்டான், உனப்புறம் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஒருத்தன் நினைக்கலாம் விஷயம். அப்போ ஞானம் பிறந்து இல்லை, அப்போ அவனுக்கு ஞானம் பிறக்கலேன்னு அப்படின்னு நஞ்சியர் அருள் செய்வார். இதுக்கு தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டோம் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அதை நினைச்சு அவன் வருந்த வருத்தம் வரல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வருந்த அதுக்கு வருந்தனம் அப்படிங்கிற ஞானம் கூட அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம், அவன் புத்தி கட்டவன் அப்படின்னு சொல்றது இல்லை தாற்பயம். இப்போ என்னென்ன சுவாமி அழகா சொல்ற, புத்திபூர்வ அபசாரம் சிலருக்கு பிறவாது, சிலருக்கு பிறந்தது அனுதாபாதுனாலே கடியும், கட்டின பிரகிருதிகளுக்கு அனுதாபமும் பிறவாது. ஆகையால் புத்திபூர்வ அபராதம் இருந்தால் அனுபவத்தனால் புனப்பிரபுத்தி பண்ணாத போது உபக்லேசம் செல்கிற சித்தியாதின் கட்டியிலே வெகு பிரத்யவத்தாலே தீரும். இது முன்னாடி சொன்ன விஷயம்தான் அது. அதனால ஏதாவது அபசப்பட அனுதாபங்கள்லாம் பட்டுக்கிட்டு பாபத்தை போக்கடிச்சிடும், அப்படி இல்லட்டா பகவான் நன்மை கொடுத்து ஒரு ரீதியிலே துணை சரியாக்குவான் அப்படிங்கிறதாக சர்வபாத்தியா மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு சர்வபாபங்கள்ல இருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னா விடுவிக்கிறேன்னா என்ன அர்த்தம் கேட்டாங்கன்னா, அனாதியான விபரீத அனுஷ்டானத்தினாலே சிறந்த நிகிரகாபிப்பிராயத்தை ஈஸ்வரன் தான் விடுத்தேன். பாபம் பண்ண முடியினாலும் ஈஸ்வரனுக்கு இவங்கிட்ட இருக்க நிகிரக புத்தி பகவான் விட்டுடுவோம். பாபத்தையும் இவரை விடுவிக்கிறானா என்ன பண்ணா பாபத்துக்கு தண்டனை பகவான் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறதாக அர்த்தம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.